பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த அற்புதமான இந்த காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. நாம் நேற்று தினத்தில் நாம் தியானித்த வசனங்களை மீண்டுமாய் நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 9:6 சொல்கிற வண்ணமாய், சவுல் என்பவன் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர் என்று சொல்லி சவுல் ஆண்டவரை நோக்கி கேட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுல ஆண்டவர் எதற்காக சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொன்னால், எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவது, இன்னைக்கு ஆண்டவர் எதற்காக அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, 1 தசலோனிக்கேயர் 4:3 நான் வாசிக்கிறேன். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அந்தபடியே நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. இங்க பார்க்கிறோம், எல்லா மனிதர்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். பரிசுத்தம், சுத்தமாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இங்க சொல்றாரு பாருங்க, உங்கள் பாண்டங்களை, சரீர பாண்டங்களை பரிசுத்தமா வைங்க, பியூரா வைங்க, சுத்தமா வைங்க. ஏன் சுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எபிரேயர் 12:14 சொல்கிறது, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இங்க பார்க்கிறோம், எல்லாரும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஏன் அப்படின்னா, நீங்க பரிசுத்தமா இல்ல அப்படின்னு சொன்னா நீ உங்களால ஆண்டவரை பார்க்க முடியாது, தரிசிக்க முடியாது, அவருடைய அன்புக்குள்ள உங்களால வர முடியாது, அவருடைய சத்தத்தை உங்களால் கேட்க முடியாது. வசனம் அப்படிதான் சொல்லுது பாருங்க, பரிசுத்தமா இருக்கணும், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமா வைங்க, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதீங்க சொல்லிதான் வசனம் சொல்லுது. சில நேரங்களிலே நாம் அநேக காரியங்களை செய்வதற்கு நாம் முயற்சி பட்டு கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு வீட்டை வாங்க, நல்ல ஒரு கார் வாங்கறதுக்கு, நல்ல கல்யாணத்தை எடுக்கிறதுக்கு, இல்ல ஒரு பெரிய லேண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கறதுக்கு, இதுக்கெல்லாம் முயற்சி பண்ற நம்ம ஒரு நாளும் பரிசுத்தமா இருப்பதற்கு நம்ம முயற்சி பண்றதே இல்லை பாருங்க. ஒருவேளை இயேசுவை தெரியாமல் இருந்த நேரத்திலே பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்திருக்கலாம், பாவத்துல விழுந்திருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஆண்டவர் எதெல்லாம் பார்க்க கூடாதோ, எதெல்லாம் பேசக்கூடாது சொன்னாரோ அதெல்லாம் நீங்க செஞ்சிருக்கலாம். ஆனா எப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பவே நீங்க இயேசுவுக்கு பிள்ளையாய் மாறிவிட்டீர்கள், அவருடைய வெளிச்சத்தின் பிள்ளையாய் நீங்கள் மாறிவிட்டீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொன்னால் உங்களுக்குள்ளாக பரிசுத்தம் இருக்கணும். பரிசுத்தத்தை கேளுங்க இயேசுப்பா கிட்ட. இந்த கடைசி நாட்கள்ல பிசாசு என்ன சொல்லி கொடுக்கறான் அப்படின்னு சொன்னா, நீ என்ன வேணா செய், எதை வேணா பண்ணு, ஆனா இயேசுப்பா ஏத்துப்பா. எப்படிங்க ஏத்துப்பாரு? ஒரு உலகத்துக்குரிய தகப்ப அவர் இருக்கிறாரு வச்சுங்கள, உங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாருங்க, நீங்க எதெல்லாம் கேக்குறீங்களோ அதெல்லாம் வாங்கித்தர, அவர் முன்னாடி உங்களால ட்ரிங்க்ஸ் பண்ண முடியுமா, இல்ல அவர் முன்னாடி உங்களால கெட்ட பேச்சு பேச முடியுமா, இல்ல அவர் முன்னாடி உங்களால துணிகரமா பாவத்தை செய்ய முடியுமா? உடனே அடிப்பாரு பாருங்க, அடிச்சு இனிமே இப்படி செய்யாத. ஆனா இன்னைக்கு கிறிஸ்டியன் ஃபீல்ட்ல என்ன சொல்லி தராங்க அப்படின்னா, எதை பண்ணாலும் ஒரு மன்னிச்சிருவார், எப்படிங்க மன்னிப்பாரு, எப்படி, இது ஒரு லாஜிக்கே இல்லையே, எப்படி மன்னிப்பாரு? நீ எல்லா பாவத்தையும் செஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட போயிட்டு நின்று என்ன மன்னிச்சிருங்கன்னா நீங்க என்ன சொல்றது? அவர் என்ன ஒரு வேலைக்காரனா? அவர் எல்லாத்தையும் மன்னிச்சிருவாரா? அப்படி மன்னிச்சாலும் அந்த பாவத்தை செய்யாம இருக்கிற பாருங்க, அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் ஒரு பெரிய காரியம். நம்ம என்ன பண்றோம், செஞ்சிட்டு அவர் மன்னிச்சிருவார், அவர் மன்னிச்சிருவார். உண்மையில மன்னிப்பார் தான், அவர் இரக்கம் உள்ளவர் தான். அதே நேரத்துல பரிசுத்தம் இல்லைன்னு சொன்னா எதுக்கு எல்லாரும் ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னா, பரலோகத்துல அவரை தரிசிக்கணும்னு சொல்லி தானே ஆசைப்படுறோம், பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி தானே விரும்புறோம். ஆனா பரிசுத்தம் இல்லைன்னா எப்படி பார்க்க முடியும்? உங்கள் கண்களில பரிசுத்தம், உங்களுடைய கைகளில பரிசுத்தம், உங்கள் நடையில பரிசுத்தம், வீட்டுல நல்ல கண்ணை உருட்டி நிறைய காரியங்களை பார்த்து, தேவையில்லாத ஒரு காரியங்களை பார்த்து விட்டு, உங்க மொபைல் போன்ல தேவையில்லாத ஒரு காரியங்களை பார்த்து விட்டு, ஆண்டவருக்கு பிரியமே இல்லாமல் வாழ்ந்து விட்டு, உடனே ஆண்டவருக்கு
கிட்ட போய் ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே இப்படி பண்ணிட்டாங்க எல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சு தான் செய்றோம் பாருங்க இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட ஒப்புறவாங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையில நன்மை செய்ய விரும்புகிறார் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் அவர் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் ஏன்னா நீங்க ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் நீங்க எல்லாம் இயேசுவை பார்க்கணும் நம்ம எல்லாம் இயேசுவை பார்க்கணும் ஒருவேளை நம்ம இடறி இருக்கலாம் ஒருவேளை தெரிந்து பாவங்களை செஞ்சிருக்கலாம் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நண்பு கர்த்தருடைய பிள்ளைகளே உங்க வீட்டுல நீங்க ரட்சிக்கப்பட்டு உங்க வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படாம இருக்கலாம் ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்டு உங்க மனைவி ரட்சிக்கப்படாம இருக்கலாம் உங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்படாம இருக்கலாம் இந்த வேளையில ஒப்புற வாங்கி ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே என்னை பரிசுத்தமாய் மாற்றுங்க என்னை போல என் பிள்ளைகளை என் மனைவியை ஆண்டவரே என் சொந்தக்காரங்களை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே சொல்லுவீங்க சொன்னா கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வீர்கள் தேவனுக்கு பிரியமா வாழுங்க இந்த சரீரத்தை கரைப்படாம பாதுகாத்துக் கொள்ளுங்க இது பரிசுத்தமா வைங்க இந்த அவயத்தை பரிசுத்தமா வைங்க வாலிப பிள்ளைங்க உங்க சரீரத்தை பரிசுத்தமா வைங்க வாலிப ஆண் பிள்ளைங்க உங்க சரீரத்தை பரிசுத்தமா வைங்க திருமணமான நபர்கள் நீங்களும் பரிசுத்தமா வைங்க திருமணமான மனைவிகள் நீங்களும் பரிசுத்தமா வைங்க அப்பா அம்மா வயதானவர்கள் யாரா இருக்கட்டும் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமா வைங்க இது ஜீவ பலியாய் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் இந்த சரீரத்தை ஆண்டவர் கொடுத்தார கணக்கு கேட்பார் இவ்வளவு நாள் இந்த சரீரத்தை கொடுத்தனே இதை வச்சுக்கிட்டு நீ என்ன செஞ்ச கண்டிப்பா கேட்பார் ஒரு மனுஷங்கிட்ட ஒரு பொருளை கொடுத்தாலே நம்ம கேட்போம் இவ்வளவு நாள் இதை வச்சுட்டு நீ என்னையா பண்ண அப்படின்னு கேட்போம் ஆண்டவர் கேட்க மாட்டாரா நிச்சயமா கேட்பார் இயேசுப்பா அவங்க கூட பேசிட்டு இருக்கிறார் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமா வைங்க பியூரா இருங்க சுத்தமா இருங்க முடியல ஆண்டவர் கிட்ட கேளுங்க தவறி போறீங்களா கேளுங்க நிச்சயமாய் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் கைட் பண்ணுவார் அவர் ஆலோசனை தருகிற தேவன் நல்ல ஒரு ஆலோசனையை வச்சிருக்கிறார் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு பேசுவாராக ஆமென் ஏனா வேதவசனம் சொல்கிறது எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் அல்லேலூயா இந்த காலவெளியில நீங்க பரிசுத்தமா இருக்கணும் நான் பரிசுத்தமா இருக்கணும் இந்த உலகத்துல ஊழியம் செய்யற எல்லாரும் பரிசுத்தமா இருக்கணும் சபை விசுவாசிகள் நீங்க பரிசுத்தமா இருக்கணும் எல்லா மனிதர்களும் சுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் நம்ம எல்லாத்திலே சுத்தத்தை பார்க்கிற நாம் நம்முடைய சரீரத்திலே நம்முடைய அவயத்திலே நாம் சுத்தமா இருக்கும் பொழுது என் ஆண்டவர் பிரியப்படுவார் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார் அல்லேலூயா இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் இழப்பதற்கு ஒரு காரணம் தேவனுக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாய் இல்லாதது நிமித்தமாக தான் இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட கேளுங்க என்ன பரிசுத்தப்படுத்துங்க என்ன சுத்தப்படுத்துங்க என் பார்வையில பேச்சில நடக்கையில செயலில நான் எதை செஞ்சாலும் அதுல ஒரு பரிசுத்தம் இருக்கு தேவனே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை கேட்டு பாருங்க கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார் கர்த்தர் உங்களுக்கு உதவிகளை செய்வார் கர்த்தர் உங்களுக்கு பரிசுத்தத்தை தருவார் நாம் செவிப்போமா பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த காலவெளியிலே கர்த்தரை எங்களோடு பேசியிருக்கிறேன் ஆண்டவரே நீ எல்லா மனிதர்களும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி நீ சித்தமுள்ளவராய் இருக்கிறீர் எங்கள் சரீர பாண்டங்களை நாங்கள் சுத்தமாய் வைத்துக் கொள்ள தேவனுக்கு கிருபை தருவீராக யாரெல்லாம் இப்ப ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிறாங்களோ உலகம் முழுவதுமாய் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில என் ஆண்டவர் பரிசுத்தத்தை கட்டளையிடும்படிக்காய் நாங்கள் சொல்லிக்கிறோம் இந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவரே உம்மிடத்திலே ஆண்டவரே கர்த்தாவை துருவி வருகிற பிள்ளைகளாய் கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றுவீராக அந்த இளைய குமாரனை போல நாங்கள் இடத்துல ஓடி வருகிறோம் கர்த்தரைகளை அணைத்துக் கொள்வீராக ஆண்டவரே எங்களுடைய எல்லா குறைகளை குற்றங்களை மன்னித்து இன்னிலிருந்து நாங்கள் நீதிமான்களாய் இருக்க தேவன் கிருபை தருவீராக உம்முடைய கருத்தை தாழ்த்துப்பு கொடுக்கிறோம் எல்லாம் புதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இப்போ இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 God bless you கர்த்தங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் பரிசுத்தமா இருங்க தேவனுக்கு உண்மையா இருங்க கர்த்தங்களை வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன்